கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் திண்டாட்டம். பகிரங்க மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் செயற்படும் ஊழியர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக பெருமளவு பயணிகள் கடும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 4 விமானங்கள் இன்று காலை தாமதமாக தமது சேவைகளை ஆரம்பித்துள்ளன. ஊழியர்கள் சிலர் பணிகளை செய்யாமல் இருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஏற்பட்ட விமான தாமதம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மன்னிப்பு கோரியுள்ளது. தற்காலிக மற்றும் திட்டமிடப்படாத செயற்பாடுகள் காரணமாக இந்த தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. எந்தவொரு தொழிற்சங்க நடவடிக்கையினாலும் இது ஏற்படவில்லை என்றும் அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தாமதத்தினால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அனைத்து பயணிகளிடமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மன்னிப்பு கோருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானதொரு நிலை மீண்டும் ஏற்படாத வகையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் செயற்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் அடிக்கடி தாமதம் மற்றும் ரத்து செய்யப்படுவதால் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளின் தூசண வார்த்தை பிரயோகங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் இன்று காலை உடனடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர சேவைகள் சங்கத்தின் தலைவர் ஜனக விஜயபத்திரன தெரிவித்துள்ளார்.